குடிமக்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல நடிகர் சிவா மற்றும் பிரியா ஆனந்த் சந்தானம் ஆகியோருடைய காமெடி காம்பினேஷன் நடிப்புல வந்து வெளியாகி சூப்பர் ஹிட்டான படம் தான் வணக்கம் சென்னை. இந்த படம் பாத்தீங்கன்னா வெறுமனே வந்து காமெடி எலிமெண்ட் மட்டுமே மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து இளம் சிட்டுகளுக்கு மத்தியில் வந்து ரொம்ப வந்து வரவேற்பு பெற்ற ஒரு படம். இந்த படத்துல ஆரம்பத்துல வந்து கிருத்திகா உதயநிதி சிவகார்த்திகேயன மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த ஸ்கிரிப்டையே எழுதியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மற்றும் சந்தானத்துடைய காம்போ வந்து வெளியே வந்தால் ரொம்ப பெரிய அளவு வந்து சக்சஸ் ஆகும்ங்கிறதுக்காக இந்த படக்கதையை சிவகார்த்திகேயனுக்கு முன்னதாகவே வந்து சந்தானத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சந்தானம், சிவகார்த்திகேயன் கூட எல்லாம் என்னால நடிக்க முடியாது, அவன் இந்த படத்துல நடிச்சா நானும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு முறை ஒரு விழா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல தொகுத்து வழங்கும் போது சந்தானத்தை பொது மேடையில வச்சு கலாய்ச்சிருவாரு. இருந்தாலும் சந்தானமும் சும்மா இல்லாம பதிலுக்கு சிவகார்த்திகேயனை கலாய்ப்பாரு. இவங்க ரெண்டு பேருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த படம் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்க முடியாம போறதுக்கான ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து சந்தானம் இல்லாம இந்த படத்தை எடுத்தா பெரிய அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ கிடைக்காது அப்படிங்கறதுனால வந்து சந்தானத்தை வச்சு இந்த படத்தை எடுக்க முடிவு பண்ணி சந்தானத்துட பரிந்துரையின் பேர்ல வந்து ஆரியா கிட்ட போய் அணுகுனாங்க. ஆனா ஆரியா வந்து இந்த படத்துக்கு வந்தா பட்ஜெட் எகிரிடும் அப்படின்னு உதயநிதி சொன்னதுனால இந்த படத்துக்கு வந்து நம்மளுடைய நடிகர் சிவாவை வச்சு எடுத்தாங்க. இந்த படமும் வெளியாகி பெரிய அளவு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் வந்து இந்த படத்தை தொடர்ந்து வந்து எதிர்நீச்சல் மற்றும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆகிய சிவகார்த்திகேயனுடைய படங்கள் இந்த படத்துடைய வெற்றியை விட மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு. ஒருவேளை சிவகார்த்திகேயன் நடிப்பில் இந்த படம் வெளிவந்திருந்தா இந்த படம் வந்து இன்னும் ஒரு அளவு பெரிய வெற்றியாயிருக்கும். சிவகார்த்திகேயனுடைய முந்தைய இந்த ரெண்டு படங்களும் வந்து ஹிட் ஆனதுனால வந்து வணக்கம் சென்னை படத்துடைய ஹிட் வந்து பெருசா வந்து பேசப்படல. ஒருவேளை அது சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா கிருத்திகா உதயநிதி இன்னைக்கு இருக்க நிலைமையோட ஒரு படி மேலேயே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல சினிமா பிரச்சனைகளை தாண்டிதான் இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்காரு. ஸோ நாமளும் வந்து நம்மளுடைய தடைகளை எல்லாம் உடச்சி முன்னுக்கு வந்தா நம்மளும் ஒரு பெரிய நிலைமைக்கு வரலாங்கிறது வந்து இதுல வந்து தெரிய வருது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மைச்சுமே வந்து உபயோகமானதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் செய்யுங்கள். இது தொடர்பான உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.